திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டில் மிருக கொழுப்பு சேர்க்கப்பட்டது கண்டறியப்பட்டதால் அதற்கு பரிகாரமாக கோயிலில் சிறப்பு சாந்தி யாகம் நடத்தப்பட்டது. வணக்கம், இன்னைக்கு நான் பார்க்குற வீடியோ சில பற்றி நான் ஆக்சுவலாக நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த லட்டு பஞ்சாயத்து கொஞ்சம் டாப்பில் போயிட்டு இருக்கு. அது ஒரு சென்சிட்டிவான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு சொன்ன ஒரு காரணத்துக்காகவே ஒருத்தர் காயடிச்சு மன்னிப்பு வச்சுட்டாங்க. ப்ரோ, அது என்ன ப்ரோ, சும்மா சாதாரணமாக ஒருத்தவங்க கேட்டாங்க, லட்டு வந்து காமெடியாக கேட்டாங்க. இந்த லட்டு திங்கி ஆசையா அப்படின்னு அவர் படத்தில் நடித்த ஒரு படம் இருக்குல்ல, சிறுத்தை படத்தில் வரக்கூடிய காமெடியை கேட்டிருக்காங்க. இதுக்கு எதுக்கு ப்ரோ அவர் இவ்வளோ பயப்படுறாரு அப்படின்னா, காரணம் இருக்குது. அந்த டைமிங் அது சென்சிட்டிவாக போயிட்டுருக்கு. ஏன்னா பெருந்தரப்பு மக்கள் வந்து இந்துக்களின் நாடுதான் இது. இப்போ இந்துக்கள் தான் பெரும்பான்மையான ஆட்கள் இருக்காங்க. டிவோட்டீஸ் வந்து அதிகம், திருப்பதிக்கு வந்து டிவோட்டீஸ் அதிகம், எங்கெங்கேருந்தும் வருவாங்க இந்தியாவுக்கு. ஸோ அங்கே போனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்டேட்லேருந்து பல நாடுகள்லேருந்துலாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு ஒரு லட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய விதிகள் படி, ஆகம விதின்னு சொல்லுவாங்களே, இது படி ஒரு சனாதனமாக என்னமோ சொல்லுவாங்கள்ல, இந்த ஒரு கோட்பாடு படி ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத மேட்டர். அவங்க வந்து மாமிசம், கடவுள்கிட்ட மாமிசம் இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போக மாட்டாங்க. குறிப்பாக அந்த திருப்பதின்னு சொல்லக்கூடிய வெங்கடாச்சலபதி, அது திருப்பதின்னு சொன்னால் அவங்க நம்ம ஊர் முதல் திருப்பதினு சொல்கிறாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெங்கடாச்சலபதின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வெங்கடாச்சலபதின்றவர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒரு பிரசாதம்ன்றது வந்து அவரோட பேரில் கொடுக்கப்படுது, அவரோட மலையிலேயே கொடுக்கப்படுது, அவர் கோவிலில் கொடுக்கப்படுது. ஸோ அந்த விஷயத்தில் எவ்வளோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது ஒரு சென்சிட்டிவ் தானே இது. இந்த சென்சிட்டிவான விஷயத்தில் மாட்டு, பன்னி, மீன் இந்த மூணுமே கனெக்ட் பண்ணி அதோட கொழுப்புகளில் வரக்கூடிய நெய்யில் பண்ணது அப்படின்னா அது பெரிய ஒரு சென்சிட்டிவ் டாபிக் தானே. இந்த விஷயத்த புரிஞ்சுட்டு அவர் சொல்றாரு, இது சென்சிட்டிவ் டாபிக், இது வேணாம் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார். இப்படி லட்டு குறிச்சு மாட்லாடக்கூடாது, சென்சிட்டிவ் டாபிக். மீரு லட்டு மீது ஜோக் லேஸ்னாரோ, நீ ஒரு சினிமா ஃபங்க்ஷன்ல கூட சூசானு. எனக்கு தெரிஞ்சது மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் எதுவும் பேசல, பட் அப்படி பேசணும்னு அவர் டப்பக்கு மன்னிப்பு கேட்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து வியாபார ஆட்கள், சினிமா கரையை வந்து நமக்கான ஆள் கிடையாது. என்டர்டெய்னர் வந்து அவங்கள மக்கள் பார்க்கணும், மக்கள் பார்த்தா தான் காசு. ஸோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னா மக்கள் பார்க்கணும். தெலுங்கு, ஆந்திரா, அவருக்கு ஆந்திரா ஆடியன்ஸ் தான் அதிகம். ஸோ ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பார், ஒரு இன்டர்வியூன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸ் முக்கியமா இல்லை ஆந்திரா ஆடியன்ஸ் பிடிக்குமா கேட்டால், டெஃபினெட்லி தெலுங்கு ஆடியன்ஸ் தான். தமிழ் ஆடியன்ஸ் எக்கோ இஷ்டமா, தெலுங்கு ஆடியன்ஸ் எக்கோ இஷ்டமா? டெஃபினெட்டா தெலுங்கு ஆடியன்ஸ் அண்ணி, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு. டெஃபினெட்டா தெலுங்கு ஆடியன்ஸ் அண்ணி, இல்லைங்க தமிழ் ஆடியன்ஸ் இருந்தாலும் பட் எனக்கு தெலுங்கு ஆடியன்ஸும் பிடிக்கும் அப்படி சொல்றது ஓகே, டெஃபினெட்லி தெலுங்கு ஆடியன்ஸ். ஏன்னா இங்கே இருக்க எவன் அங்கே பார்க்க போறேன், அந்த இன்டர்வியூ தெலுங்கு ஆடியன்ஸ் எவன் பார்க்க போறான், அந்த அளவுக்கு தான் இவங்க மெச்சூரிட்டி. இவங்க ஏதாவது பொலிட்டிக்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க, ரைட் விடுங்க. இந்த டெஃபினெட்லி எனக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் தான் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னவர் தான் இங்கே படம் நடிச்சிட்டு இருக்காரு, இங்கே இருக்க போய் கொண்டாடிக்கிட்டாங்க. சூர்யா குடும்பம், சூர்யா குடும்பம் என்ன, சரி ஓகே. இவங்க வந்து செல்ஃபி எடுத்தது வந்து தவறு, அது பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தடையை செஞ்சு அடிச்சு பறக்க விட்டு ஃபோனை உடச்சு விட்டு, அதுக்கப்புறம் ஃபோனை புதுசாக வாங்கி கொடுத்து, அப்புறம் கோயிலுக்கு பதிலாக ஸ்கூலு கட்டுங்கன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் பேசி அது ஒரு சென்சிட்டிவாக மாறி, இப்போ இவர் வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான டாபிக்னு சொன்னது இது ஒரு பிரச்சனை ஆகுது. அரசியல் மயப்படுத்துகிறாங்க அவங்க குடும்பத்தை, மேபி ஃபியூச்சரில் அரசியல் இழுக்கிறக்கான வேலைகள் தான் நடக்குதுன்றது தெரியுது. ஓகே, நம்ம லட்டு மேட்டருக்கு போவோம். இப்போ இந்த பவன் கல்யாண்றவர் வந்து இவர் சொன்னதுக்காக இதெல்லாம் பேசக்கூடாது, இது எங்களுடைய ஒரு இது கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கு, எங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். அவரோட வீடியோஸ் நான் பார்த்தேன், நீங்களும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. இவர் சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரு சீஃப் மினிஸ்டர், அதாவது துணை முதலமைச்சராக இருக்க ஒரு ஆள், அவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 11 நாள் விரதம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல வந்து நடந்தது வந்து நிர்வாகம், இங்கே நிர்வாகத்தோட அலட்சியம் தான் இந்த விஷயத்தில் நடக்குது, ஒரு அலட்சியமான விஷயம் தான் நடந்திருக்கு. உங்களுக்கு புரியுதா, இங்கேருந்து போனக்கூடிய நெய்ன்றது வந்து எங்கேருந்து உருவாக்கப்படுது, என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறாங்க, இது எப்படி வருது, எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கா அப்படின்றது இவங்க தான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்போ அந்த நிர்வாகத்தில் தான் தப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் யாராவது பிரச்சனை, இந்த பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை அந்த கட்டமைப்பு இருக்குது பாருங்கள். திருப்பதி தேவஸ்தானம்ன்றது ஒரு தனி செட்டாக இருந்துச்சுக்கோங்க, அதுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது தனி செட்டாக அங்கே அவங்க தனி ராஜ்யம் தனியாக நடத்திட்டு இருக்காங்க திருப்பதி சுற்றி இருக்க ஏரியாவில். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போனவங்களுக்கு தெரியும், திருப்பதிக்கும் தனி போலீஸ் இருக்கும், திருப்பதிக்கும் தனி அலுவலகம் இருக்கும், ஒரு நிர்வாக தலைவர் இருப்பார். ஸோ இப்போ இவங்க செஞ்ச ஒரு விஷயம் அதுக்கும் டிவோட்டீஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, இப்படி இப்போ சொன்னவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இந்த டெப்டி சிஎம்னு சொல்கிறார்ல, இந்த துணை முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, அந்த திருப்பதி தேவஸ்தானம் அந்த போர்டு இருக்குல்ல அவங்ககிட்ட தான் கேள்வி கேட்டிருக்கணும், அவங்கள தான் பனிஷ் பண்ணியிருக்கணும். இது என்னங்க, இது ஒரு இவ்வளோ மேட்ரு ஆக்சுவலாக உண்மைன்றது அக்செப்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா முக்கியமான ஆட்கள்லாம் பேசிட்டாங்க, நியூஸில் பயங்கரமாக சென்சிட்டிவ் ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது அந்த துறையில் இருக்கவங்ககிட்ட, அதை எடுத்த மாதிரி இது வரைக்கும் தெரியல. பட் அதை புனிதப்படுத்தணும், அதை புனிதப்படுத்துறதுக்காக ஏதோ பண்ணுறோம் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது கேட்குறதுக்கே ஏதோ மாதிரி இருக்குது. இன்னும் புனிதப்படுத்த எப்படி புனிதப்படுத்துறீங்க, இவ்வளோ பேர் மக்கள் வந்து
மாமிசமே தொடாத ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் சாப்பிட்டு தானே இருக்காங்க பிரசாதம் சொல்லி. ஸோ அப்போ இப்போ என்ன, யாரை போய் புனிதப்படுத்துறீங்க, கோயிலை புனிதப்படுத்திட்டீங்க, சரி ஏதோ புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் இன்னும் சில நாட்களில் தொடங்கவிருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக மகாசாந்தி யாகம் நடத்தி கோயிலை புனிதப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி தலைமை அர்ச்சகர் ராமகிருஷ்ண தீட்சிதர், 8 அர்ச்சகர்கள், 3 ஆகம ஆலோசகர்கள் தலைமையில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை யாகம் நடத்தப்பட்டது. இந்த யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீரை பிரசாதம் தயாரிக்கும் மடப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் தெளிப்பதன் மூலம் தோஷங்கள் நிவர்த்தி அடையும் என செயலதிகாரி ஷியாம்லா ராவ் தெரிவித்துள்ளார். கோமியெல்லாம் தெளிச்சு புனிதப்படுத்திட்டீங்க, ரைட்டு. அப்போ சாப்பிட்ட ஆட்கள்லாம் இப்போ இந்த இடத்துல உடையுதாவது ஒரு விஷயம். அப்போ அந்த ஆட்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க, ஐயோ இதெல்லாம் பாவம் இதெல்லாம் செஞ்சால் தப்பாயிரும் கடவுள் தண்டிச்சுவான்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் மக்கள் சாப்பிட்ருப்பாங்க அந்த லண்டை, அப்போ அவங்களாம் பாவம் பண்ணவங்களா ஆகிட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இப்போது மகாவிஷ்ணு மேட்டர் இங்கே கொண்டு வருவோம். மகாவிஷ்ணு வந்து பாவம் செஞ்சவங்களுக்கு இந்த பிறவி தண்டனை கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அது தப்பாக கண்மையாகி வேறு மாதிரி ஆயிடுச்சு. இது தெளிவாக இருக்குது, பிரசாதத்தில் இது கலந்துருக்குன்றது தெளிவாக இருக்குது. இது எங்கேயும் சுற்றி மலைச்சது மலப்ப முடியாது, ஓப்பனாக இருக்குது. இந்த விஷயம் தான் சென்சிட்டிவான விஷயம். அப்போ இதில் ஆக்ஷன் எடுத்து பயங்கரமாக பேசியிருக்கணுமே, இதை பற்றி அப்படியே ஸ்மூத்தாக முடிச்சு விட்டாங்க. யார் யாரெல்லாம் அதை பற்றி பேசுகிறாங்களோ அதெல்லாம் தூக்குறது. பரிதாபம் சேனல் இருக்குல்ல, இந்த வீடியோ ஆரம்பிச்சதுக்கான காரணமே பரிதாபங்கள் ஒரு வீடியோ போட்டாங்க. எப்பயுமே ஒரு முக்கியமான விஷயம் நடக்குதுன்னா அதை வச்சு ட்ரோல் பண்ணி வீடியோ போடுவாங்க. அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ அடுத்த நைட்டு நான் பார்த்து முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் பார்த்து முடிச்ச கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1 hour அதை டெலிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யாரோ ஏதோ சைட்லேருந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் டெலிட் பண்ணிட்டாங்க. ஆந்திராவில் இருக்கவங்க யாருமே இந்த பரிதாபங்கள் பார்க்க போகிறதில்ல, இங்கே தெலுங்கு இருக்குது தமிழ் தெரியாது, ஸோ பார்க்க மாட்டாங்க. இதுங்களுக்கு என்ன ஒரு ஃபோர்ஸ் நடந்திருக்குல்ல, அதில் நிறையா மேட்டர் சொல்லியிருப்பார். இந்த அந்த பாட்டியம்மாலாம் வந்து பேசியிருப்பாங்க, அந்த பாட்டியம்மா ஒரு முக்கியமான ஆள். இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி இந்த வீடியோ டெலிட் பண்ண வைக்கிறதுக்கு என்ன காரணம், சிவன் ஃபேமிலி, விநாயகர், முருகன் இவங்களை பற்றி தான் கலாய்ச்சி பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில், முன்னாடி ஒரு காலகட்டத்தில் இந்த ஆட்சியாளர்கள் பேசியிருக்காங்க. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் புனவிக்கதை, இதெல்லாம் புராணங்கள்லாம் நம்புறீங்களா, அப்படிலாம் இதிகாசங்கள்லாம் நம்புறீங்களா, கலாய்ச்சி பேசி பல மேடைகளில் பேசியிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். அப்போலாம் இந்த மாதிரி சென்சிட்டிவாக டாபிக் எதுவும் ப்ராப்ளம் ஆகலை. அதை பற்றி கலாய்ச்சி பேசுறது, மேடையில் கீழே கலாய்க்கிறது. ஏன் நம்ம சீமான் அவர்களே பேசியிருக்காருல, கிருஷ்ணன் இருக்காருல, கிருஷ்ண பையன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார் ஒரு வீடியோ, நம்ம கூட அதை போட்டிருந்தோம். அப்போது சீமான் மேலே யாருமே இது மாதிரி ஆக்ஷன் எடுக்கல, இந்த மாதிரி எதுவும் பண்ணல. இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் வீடியோ, அது இருக்க ஒரு விஷயம் நடந்திருக்கு, களத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நடந்த விஷயத்தை வச்சு கொஞ்சம் சட்டையராக பண்ணியிருக்காரு, காமெடியாக பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ டெலிட் பண்ண வைக்கக்கூடிய நோக்கம் என்ன? அப்போது திருப்பதினா தேவஸ்தானம் ஒரு தனி போர்டு, தெலுங்கு லாபி இங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஓகே டீப்பாக உள்ள போகணும். ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால டெலிட் பண்ண வச்சுட்டாங்க. ஓகே பெரிய மதத்தை சேர்ந்தவங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு இது ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கு மன்னிப்பும் கேட்டாங்க, இது மாதிரி நாங்கள் எதிர்காலத்தில் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே கரெக்ட் தான், ஏன்னா மற்றவங்க மனசு வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கை நம்ம என்றைக்குமே கெடுக்கக்கூடாது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த நம்பிக்கை நான் அவங்கள சொல்கிறேன் அப்படின்றது வேறு. பட் இந்த நம்பிக்கை தான் உண்மை, இந்த நம்பிக்கை தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாருமே யாரோட மதத்தையும் யாருடைய டிவோட்டி, இப்போ நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல்ஸ் இருக்குது, இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு யாருமே புல் பண்ண முடியாது. அவங்கவுங்க விருப்பப்பட்டு எதை வேணால் ஃபாலோ பண்ணலாம், அந்த ஃப்ரீடம் இங்கே இருக்குது. அதை பற்றி நம்ம குறையும் சொல்லக்கூடாது. இப்போ ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இவங்களுடைய மதத்தை பற்றி நாம் எதுவும் கொச்சையாகவும் படுத்தக்கூடாது. வேணால் அரசியலும் வரலாற்றில் இருக்கிற நிகழ்வுகளை எடுத்து உரைக்கலாமே தவிர அதை நம்ம காமெடி பண்ணக்கூடாது, அவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது, அதை அவங்களை ஹர்ட் பண்ணோம். அந்த தரப்பில் பார்த்தோம்னா இந்த லட்டு வீடியோ ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த லட்டு மேட்ருது நடந்துருச்சுல, நடந்துருச்சுன்னா இதுக்கு அந்த தேவஸ்தானத்தோட முன்னெடுப்பு என்ன, யார் இதுக்கெல்லாம் காரணம், எப்படி இந்த மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இது இப்படி நடந்துருச்சுங்க, இது யார் நடத்தினா, எதுக்கு நடத்தினா, அவங்களை எப்படி நாங்கள் தண்டனை கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நியூஸும் வந்த மாதிரி தெரியல. நடந்துருச்சு, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது எக்ஸ்ட்ரா யாராச்சும் ஒருத்தவங்க பேசினாங்க, கேள்வி எழுப்புனாங்க அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போகுது, வீடியோ டெலிட் பண்ணப்படுது. இது என்ன மாதிரி முன்னெடுப்பு, இது ஜனநாயகம் நாடா என்ன? இப்போ நான் வந்து இந்த லட்டுலாம் சாப்பிட்ருக்கேன், எனக்கு இந்த மாதிரி கலந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் வந்து ஐயோ பதறல, ஐயோ லட்டு பண்ணி சாப்பிட்டு பண்ணிக்கிறேன், இது பன்னி கொழுப்பு இருக்குது, மாடு கொழுப்பு இருக்குது, மீன் கொழுப்பு இருக்குது அப்படின்னா நானும் பதறவே இல்லை. சரி ஏதோ நடந்து வச்சு, இது நம்மளுடைய தவறு இல்லை, அது ஏதோ ஒரு கொலைப்படத்துக்கு நமக்கு தெரியாது, அது என்ன கலந்துருக்காங்கன்னே எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ இந்த தேவஸ்தானத்தோட மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதத்தில் குட்கா பேக்கெட் கிடந்ததாக கூறப்படும் சம்பவம் விவகாரத்தை இன்னும் பூதாகரமாக்கி உள்ளது.
ஆந்திர மாநிலம் கொல்லக்கூடே கிராமத்தைச் சேர்ந்த பத்மா கடந்த 19ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையானை வழிபட்ட பின் லட்டு வாங்கிச் சென்றதாகவும் அதில் குட்கா பாக்கெட் இருந்ததாகவும் அவருடைய குடும்பத்தினர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். திருப்பதி மலையில் பீடி, சிகரெட், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு தடை எனும் போது பிரசாதத்திற்குள் குட்கா வந்தது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது. எதுவாயினும் தேவாமிர்தமாய் பக்தர்கள் நம்பி வாங்கும் பிரசாதம் பிரச்சனையாகி இருப்பதால் கோடிக்கணக்கான அப்பாவி பக்தர்கள் மனம் நொந்து போயுள்ளனர். சனாதானம் அங்க வந்து வானத்திலிருந்து வந்தவங்க தலையிலிருந்து வந்தவங்க சொல்ல ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் அது பேர் ஐடியா இருக்கு. இதை பத்தி பேசவே அமைதியா இருக்காங்கல்ல, நாங்களாம் எப்படி தெரியுமா, நாங்களாம் அப்படி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, நாங்கள் வெங்காயம் சாப்பிட மாட்டோம், பூண்டு சாப்பிட மாட்டோம்னா பேசுறாங்க. வெங்காயம் பூண்டுன்றது வந்து சாதாரண ஒரு விவசாய நிலத்துல அதுக்கு உயிர் இல்லை, அப்படிதான் உங்களை பொறுத்த வரைக்கும் அது உயிர் இல்லை, அது ஒரு வெஜிடேரியன் தானே, அதுவே சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள். இப்போ மாட்டு கொழுப்பு சம்மந்தப்பட்ட, பன்னி கொழுப்பு சம்மந்தப்பட்ட, மீன் கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்றது பிரசாதமாக சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அப்போ இது எப்படி ஏற்றுப்பீங்க? உங்களுக்கு புரியுது ஆக்சுவலாக நடந்துருச்சு. இப்போ இதனால என்ன பண்ணிடுவீங்க? இதுக்கப்புறம் திருப்பதி பக்கமே நீ போக மாட்டீங்களா? ஆக்சுவலாக இந்த நியூஸ்க்கு அப்புறம் தான் திருப்பதியில் வந்து லட்டு எக்ஸ்ட்ரா விற்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியல என்ன மாதிரி நியூஸ் ஆகுது. ஆக்சுவலாக இப்படி நடந்துச்சு அப்படின்னா ஐயோ பயந்துட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் லாஜிக் கூடி இருக்கு அப்படின்னா அப்போ உங்களுக்கு புரியுதா இந்த இடத்துல இது குறைஞ்சிடக்கூடாது, இதுக்கு வியாபாரம் படுத்துடக்கூடாது, மனிதர்களோட முழவியில் அது அதிகமாக விற்கப்படுது அப்படின்னா நார்மலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நாம அந்த லட்டு வச்சு பெரிய ஒரு அமௌண்ட்டு அங்கே போயிட்டுருக்கு. திருப்பதி திருப்பதி கோயில் இருக்குல்ல, அந்த உண்டியலில் உள்ள காசை விட லட்டில் வர காசு தான் அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு ஆள் போகும்போது 50 ரூபா ஒரு லட்டுன்னு வச்சுக்கோம், சும்மா குறிப்பாக ஒரு 50 ரூபா ஒரு லட்டுன்னா 4 வாங்கிடுவாங்க ஒரு ஆள் மட்டுமே. அப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து போனாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், இப்படி எத்தனை 100,000 பேர் 200,000 பேர் போயிட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு. ஸோ இப்போ உண்டியலில் போடுற காசை விட லட்டில் வர காசு தான் அதிகம். அப்போ இதை எப்படி அவங்க விட்டு கொடுப்பாங்க? ஸோ அதுக்காக தான் இதை வந்து பெரிய லெவலில் பேச விடாமையோ இல்லை இதை பற்றி பேசுகிற நடிகர்கள் மன்னிப்பு கேட்டோ. பவன் கல்யாண்றவர் வந்து ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார், ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கார் அப்படின்னா இப்படியா பண்ணுறது? இதெல்லாம் ரொம்ப தப்பு, இது இப்படிலாம் பண்ணக்கூடாது. நாங்கள் போய் தியானம் இது 11 நாள் வேறு தான் இருக்க போகிறேன். திருப்பதி லட்டு விவகாரத்திற்காக தான் பரிகாரம் செய்வதாக கூறி 11 நாட்கள் விரதம் உள்ள பவன் கல்யாண் விஜயவாடாவில் உள்ள கனக துர்கா கோவிலுக்கு சென்று கோவிலை கழுவி சுத்தம் செய்து சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டார். நாட்டில் இருக்க மக்கள் சாப்பிட்டதுக்கும் தேவஸ்தானத்தில் செஞ்ச சின்ன மிஸ்டேக்கும் இவர் எதுக்கு தியானம் பண்ண போகிறாருன்னு எனக்கு புரியல. இவர் எதுக்கு தியானம் பண்ண போகிறாருன்னு தெரியல, ஒரு 11 நாள் வேறு தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் எனக்கு புரியல, என்ன சம்பந்தம் எனக்கு என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இந்த மேட்டர் மட்டும் கிடையாது, புதிய தலைமுறை இருக்காருல்ல அவர் எப்பவுமே ஒரு நக்கல் பிடிச்ச ஆகலையா? ஏன்னா ஏற்கனவே இந்த அஜித்தும் ரஜினியும் பாசத்தலைவன் பாராட்டு இல்லை, அதை வச்சு ஒரு மீன் போட்டிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம், போட்டோ போட்டு கலாய்ச்சி விட்டு போயிருந்தாரு. அதே மாதிரி இப்போ செய்யாத தவறுகளுக்கு யார்ட்டையாவது மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? இது சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு? கார்த்திக் ஒரு ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, கார்த்திக் ஒரு ட்வீட் போட்டுறாரு பவன் கல்யாணுக்காக. இங்கே ட்விட்டரில் இவரோட நியூஸ் சேனலில் அதே டேட்டில் நேற்று நடந்த விஷயம், நேற்று நடந்த யாருக்காவது தவறே செய்யாமல் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? அப்போ யாரை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியுதா? பிரகாஷ்ராஜ் இருக்காருல்ல அவருமே இந்த லட்டு சம்மந்தமான ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் இதுக்கும் போயிருக்கு. பிரகாஷ்ராஜ் அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரே ஒரு விஷயந்தான், இது வந்து இப்படி நாங்கள் செஞ்சேங்க, இதில் என்னங்க இருக்குது? நான் சும்மா ஒரு கருத்து தான் சொன்னேன், இதை தப்புலாம் கிடையாது, நான் எதுவும் கொச்சப்படுத்தலை, வார்த்தையை நான் யூஸ் பண்ணலையே, அது சென்சிட்டிவான டாபிக், அதுக்கு நான் பேசலை அப்படின்னு தான் சொன்னார். லைட்டாக சிரிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ சிரிச்சது கூட அது ஹர்ட் ஆகுது அப்படின்னா அப்போ சாப்பிட்டதுக்கு ஹர்ட் ஆக மாட்டிங்களா? சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் அந்த விஷயத்தை பற்றி பேசி லைட்டாக சிரிச்சிட்டாருன்றதுக்காக ஹர்ட் ஆகிட்டீங்க, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி இவ்வளோ கோபப்படுற நீங்கள். அதை செஞ்ச நிர்வாகத்து மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அந்த செஞ்ச நிர்வாகம் இன்னும் அங்கே செயல்பட்டுட்டு தான் இருக்குது. அது நட்டு லட்டில் இந்த மேட்டர் கலந்ததுக்கான ஆட்கள்லாம் யார் யார், அவங்களெலாம் ஐடென்டிஃபை பண்ணி தூக்கி விட்டீங்களா இல்லை பனிஷ் பண்ணிங்களா அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே வரல. அதை பற்றி பேசினால பற்றி இவ்வளோ சென்சிட்டிவாக பேசி என்ன பிரயோஜனம்? அதை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா பரவாயில்ல, பார்த்தீங்களா ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, உடனே அவங்களாம் இது பண்ணிட்டாங்க, அதை கலைச்சுதான் பரிதாபம் வீடியோ போட்டாங்க, இதெல்லாம் மெயினான கேள்வியை கேட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக தான் தூக்கி விட்டது இந்த வீடியோவை. அதுவும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் அதில் இருக்கும். ஒரு பாட்டி அம்மா வச்சு காமெடி பண்ணியிருப்பாங்க, அந்த அம்மா வந்து நாங்களாம் லட்டு சாப்பிட்றதை நிறுத்திக்கிட்டோம், அது பல பேர் கைப்பட்டு வருது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாபிக் முக்கியமாக பேசியிருந்தார். இதுவும் ஒரு மெயின் மேட்ரு, இந்தியாவில் மெயின் லாபியாக தான். ஸோ அந்த லாபியை தொட்டிருக்காரு, அதனால் அது மெயின் மேட்ரு ஆயிடுச்சு. லட்டு ஒரு சாதாரண லட்டு, ஒரு 50 ரூபா லட்டு, அந்த லட்டை வச்சு எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு பண்ணு, பண்ணை வச்சு எவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க, மன்னிப்பு வச்சாங்கல்ல, அந்த பண்ணை வந்து கஷ்டமாக இருக்குங்க, 18% GST இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கன்னு சொல்லி லைட்டாக நகைச்சுவையாக சொல்லியிருந்தார்.
அதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சு இவ்வளோ பிரச்சனையாக்குறாங்க. இப்போ ஒரு லட்டு, அதே லட்டு தான் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு லட்டு, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தேவஸ்தானம், அந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், ஒரு சனாதானம் இந்த மாதிரி உட்பட்டது தானே அது. ஸோ அந்த தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் ஒரு 50 ரூபா லட்டுல மாடுன்றது கோமாதான்றது வந்து எங்களுக்கு வந்து கடவுள், மாட்டை வந்து அடித்தோம்னா நாங்கள் அடித்து கொண்டுருவோம். நார்த் இந்தியாலாம் போய் பாருங்கள், மாட்டை வச்சு அரசியல் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒருத்தர் ஃப்ரிட்ஜில் அந்த மாட்டுக்கறி வச்சுருக்கான்றக்காக அந்த வீட்டே இடித்து தள்ளுதான், என் நியூஸில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆட்கள் தானே இங்கே இருக்கீங்க ஆளும் வர்க்கத்தில், அவங்க இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அமைதியாக இருக்கீங்களா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் அவங்களாம் அவங்க பக்கம் தானே இருக்காங்க, இதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கணுமே, ஏன் எடுக்கலை? இதுக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் பேச மாட்டாங்க, சம்மந்தமே எல்லாம் பரிதான் வீடியோ போட்டால் வீடியோ டெலிட் பண்ண சொல்கிறது, இங்கிட்ட எவெல்லாம் கேள்வி கேட்குறானா அவங்க வாயிலாம் மூட சொல்கிறது. ஆனால் தப்பு பண்ணுவோம், அது நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோம். இந்த படத்தில் சொன்ன மாதிரி தான், இந்த விஜய் ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவார்ல, தப்பு பண்ணணும் ஆனால் அது எங்கள் அங்கே தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, இவங்க இதில் தப்பு நடந்துருச்சு, அந்த தப்பு அப்பாலஜைஸ் பண்ணி ஆமாங்க அப்படி நடந்துருச்சுங்க, இது தவறுங்க, மன்னிப்பு கேட்டு. அவங்க தான் ஆக்சுவலாக மக்கள்கிட்ட, ஆக்சுவலாக தேவஸ்தானம் தான் வந்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கணும். ஏன்னா நம்ம வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் எல்லாருமே லட்டு சாப்பிட்டோம், ஏன் நாங்கள் லட்டுன்றது பிரசாரம் சொல்லி தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம், ஆனால் அதில் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய தப்பு. இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காணிக்கக்கூடிய விஷயம், திருப்பதின்ற லட்டுலேயே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாதாரண அன்றாட பொருட்கள் எவ்வளவோ இருக்குது, அப்போ அதுக்கெல்லாம் என்னென்ன கலப்படம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே திருப்பதி லட்டுன்றது வந்து, ரொம்ப புனிதமான விஷயம், அது வந்து பல மக்கள் பல கோடி மக்கள் சாப்பிட்றாங்க, அப்போ அது ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து பொறுமையாக தானே பண்ணியிருப்பாங்க. அதில் இவ்வளோ பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னா, மற்றது சாதாரணமாக நடக்கிற பல சாப்பாடு ஐட்டங்கள் இருக்குது, அப்போ அதெல்லாம் என்னென்னலாம் கலந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதை யோசிச்சாலே நம்ம பயம் வருதுங்க. இவ்வளோ கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பவர் இருக்கக்கூடிய இடத்துலேயே இவ்வளோ பெரிய தப்பு நடக்குது அப்படின்னா, சாதாரண மக்கள் நம்ம என்னென்னமோ சாப்பிட்ருக்கோம், அப்போ அதில் என்னென்னலாம் கலந்துருக்குன்னு யோசிச்சு. மனுஷன் ஒரு சும்மா நிம்மதியாக காட்டில் வாழ்ந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ பழத்தை மரத்துலேருந்து பறித்து திண்டு போயிடலாம், வீட்டில் வந்துக்கு இருக்கோம், இது அவங்க கொடுக்குறதா நம்ம திங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும். இந்த கட்டமைப்பு எப்படி இப்போ லாக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? நல்ல சாப்பாடு இது இங்கே இல்லை, எவ்வளோதான் நீ சம்பாரிச்சு உழைச்சி நல்ல சாப்பாடு தேடி போனாலும் கிடைக்க மாட்டேன், அப்படியே கிடைச்சாலும் அது ப்ரைஸ் நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. இதுதான் நாகரிக கட்டமைப்பு. இந்த நாகரிக கட்டமைப்பு தான் வேணும், இன்னும் நாங்கள் அப்டேட் ஆகணும் போயிட்டே இருக்கீங்க. எங்கே போய் அப்டேட் ஆகி நிற்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், வருவீங்க அன்னைக்கு இறுதியில் சந்திப்போம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம விலைக்கணும், ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மெம்பர்ஷிப் பயணிகிறேன்னா இணைஞ்சுக்கோங்க, உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். சுத்தமான பிரசாதம் நினச்சி சாப்பிட்டோமே, இதில் போய் பீஃப் இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்றவனை பாத்தியா, எங்களை பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னல, உனக்கே தெரியாமல் வாயில் வந்து பீஃப் திணிச்சிருக்காங்க பாரு அப்படின்னு அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா, அவனுக்கே தெரியல அவன் சாப்பிட்ட லட்டுல வந்துட்டு இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் அந்த லட்டுல இருந்திருக்கான்றதே நம்மளுக்கு இப்போ தெரியல. Who is this guy?